தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சமுதாயத்தில் பெண்கள் அரசியலில் வந்து புரட்சியான சில செயல்கள் செய்வதும் புரட்சிகரமாக பேசுவதும் துணிச்சலாக சில முடிவுகள் எடுப்பதும் எல்லாமே சினிமாவில் மட்டும்தான் மக்களால் போற்றப்பட்டு கொண்டாடப்பட்டு வரவேற்கப்படுகிறது. ஆனால் இதே பெண்கள் யதார்த்த களத்தில் வரும்போது இந்த சமூகம் அவர்களை பல கேவலமான கிண்டலான பேச்சுக்களால் சோர்வடைய செய்கிறார்கள். அதையும் தாண்டி சில பெண்கள் துணிச்சலாக வெளியே வரும்போது உனக்கெல்லாம் இது தேவையா, இது குடும்ப பெண்கள் செய்யக்கூடிய செயலா, இதெல்லாம் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடம், இதில் உங்களால் நிலைச்சு நிற்க முடியுமா அப்படி என்கிற கேள்விகளை எல்லாம் நாம் முன்னே வைக்கிறார்கள். ஏன்னா இந்த சமுதாயம் பெண்களுக்காக சில வரைமுறைகளை வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணா இருக்கிறவங்க இதைத்தான் செய்யணும், இதைத்தான் பேசணும், இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடை தாண்டி நாம் வெளியே வரும்போது அதை பெண்களே பெண்களை விமர்சிப்பது என்பது நம்ம மனதிலே ஊறி கிடக்கின்ற ஆண் ஆதிக்க அந்த மனோபாவத்தோட ஒரு வெளிப்பாடா தான் இருக்கு. ஆனா இங்க கூடி இருக்கிற இந்த பெண்கள் எல்லாமே இந்த மாதிரி கேள்விகளாலே கொண்டோ அவர்கள் சொல்கிற இந்த கேலி கிண்டல் இதெல்லாம் கொண்டு சோர்ந்து போகிற பெண்கள் கூட்டம் அல்ல. காரணம், நாம் எல்லாருமே சினிமாவை பார்த்து அரசியலுக்கு வந்த கூட்டம் அல்ல. நாம் நம்மளுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தலைமையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வழிகாட்டுதலில் உருவானவர்கள். 2009 முன்பு என்னை போன்ற சில பெண்கள் பிரபாகரன் என்ற சொல்லை கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் 2009 பிறகு அடிக்கடி நம் காதுகளில் வந்து விழுந்த பெயர் பிரபாகரன். அதை நம் மனதில் ஆழமாக விதையாக விதைத்தவரும் அதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தவரும் அண்ணன் சீமான். ஈழத்தில் நாம் எதை இழந்தோமோ, நம் ஈழ சொந்தங்கள் எதை இழந்தார்களோ, இன்றைக்கு நாம் எதை இழந்து கொண்டிருக்கிறோமோ, எதை நாம் சிந்தித்தோமோ, எதை நாம் பேச நினைத்தோமோ அதை மேடைதோறும் முழங்கினார். நம்மிடம் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் இருந்தது, விடை தெரியவில்லை. அந்த கேள்விக்கெல்லாம் விடையாக வந்து நின்றார். அரசியல் என்றால் என்ன, உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை, பேசுகின்ற பேச்சு, இது எல்லாம் தான் அரசியல் என்று கூறி நம்மை அரசியல் படுத்தி தமிழ் தேசியத்திற்குள்ளே கொண்டு வந்தார். அதனால் தான் இன்று பெண்களுக்கான ஒரு அரசியல் உண்டென்றால் அது தமிழ் தேசிய அரசியல் என்றும், பெண்களுக்கான ஒரு கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி என்றும் நாம் இன்னைக்கு பெருமையாகவும் திமிராகவும் சொல்லலாம். இந்த சமுதாயத்துல அரசியல மட்டும் இல்ல, அங்க கட்டுப்பாடு வச்சிருக்கிறது. சில துறைகள்லயும் வேலை செய்யற இடத்துலயும் கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பெருமையா பார்க்கக்கூடிய காவல்துறை, நம்ம வந்து புனிதமாக போற்றக்கூடிய செவிலிய துறை, இந்த ரெண்டு துறையுமே இன்னைக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு. சமுதாயம் அதுல பணிபுரிகிற பெண்களை கூட வந்து ஒரு சில வார்த்தைகளால் விமர்சிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். எங்க ஏரியால எல்லாமே இந்த இளைஞர்கள் இந்த செவிலியர பணி செய்யற பெண்களையும் காவல்துறையில பணி செய்யற பெண்களையும் திருமணம் செய்யவே தயங்குறாங்க. ஆனா இதை தாண்டி பெண்கள் துணிச்சலாக வெளியில வர்றாங்க. அந்த இந்த பணிகளை தேர்ந்தெடுத்து பெரும்பாலான பெண்கள் போய் அந்த துறையில வேலை செய்யறாங்க. ஆனா அரசியலின் வரும்போது இந்த சமுதாய கட்டுப்பாடை தான் காரணமா சொல்றாங்க. அப்ப இது ஒரு பெரிய சிந்தனை இருக்கு, ஏன் அதெல்லாம் துணிச்சலா தாண்டி வர்ற நீங்க இந்த அரசியல வரும்போது மட்டும் ஏன் இந்த சமுதாயத்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி அவர்களுக்குள்ளே நாம் வைக்கும் போது பதில் என்னவாக இருக்கிறது தெரியுமா? எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தளமாக அரசியல் இருக்கிறது என்று. பாதுகாப்பு இல்லையா? இதை நாம் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்ட பெண்களிடம் கேட்டால் சொல்லுவார்கள், நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கின்ற எங்கள் சகோதரர்கள் எவ்வளவு கண்ணியமானவர்கள் என்று. இங்க குடும்ப அரசியல் செய்யற பல கட்சிகளை நம்ம பார்த்துட்டு, பல கட்சி இல்ல மன்னிக்கவும் சில கட்சிகள், அதிலே ஒரு கட்சியே குடும்பமாக செயல்படுகிறதுனா அது நாம் தமிழர் கட்சி தாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாமே நம்மளுக்கு அண்ணனும் அக்காளும் தான். நம்ம வயதுக்கு குறைவானவர்கள் எல்லாருமே தம்பி தங்கிகள்.
இன்னும் கொஞ்சம் வயது அதிகமாயிடுச்சா இங்க அம்மாவும் ஐயாவும் தான். இங்க உறவுகளோட உன்னதம் காக்கப்படுது. இங்க வந்து சும்மா வாய் வார்த்தையில இல்ல அண்ணா அக்கா அப்படின்னு கூப்பிடுறது. அந்த உறவோட மகத்துவமும் அந்த உறவோட உன்னதமும் காக்கப்படுகிறது. உறவை சொல்லி அழைக்கும் பண்பாடு நாம் தமிழர் கட்சியில மட்டும்தாங்க உண்டு. இந்த உலகத்திலேயே ஒரு பெண் சுயமாகவும் சுதந்திரமாகவும் ஒரு பெண் பாதுகாப்போடும் பயணிக்கிற ஒரு அரசியல் தளம் உண்டென்றால் அது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு அரசியல் களமே கிடையாது. இன்னைக்கு சமூக நீதி, பெண்ணிய விடுதலை, அது இதுன்னு பேசிட்டு இந்த நரி வேடம் போட்டுட்டு நிறைய கட்சிகள் வருது. ஆனா உண்மையா அங்க அதெல்லாம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இந்த திராவிட கோட்பாடுலயே இருக்குங்க, மூணுல ஒரு பங்கு பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அங்கீகாரம் கொடுக்கணும்னு. ஆனா கொடுக்குறாங்களா? கிடையாது. அவங்க குடும்பத்துல உள்ள ஒரு சில பெண்கள் வந்து ரொம்ப அதுல வந்து ஆளுமையா இருக்கிறாங்க. வேற அடித்தட்டுல இருந்து யாரையாவது கொண்டு வந்திருக்காங்களா? கிடையாது. இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண் தான். அவங்க ஆட்சி செஞ்ச நேரம் எத்தனை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட அமைச்சரவையில கொண்டு வந்தாங்க? கிடையாது. அப்ப இது எல்லாமே வேஷம்தான். ஆனா நம்முடைய உண்மையான பெண் விடுதலை என்ன என்று உலக சிந்தனையாளர்களின் கருத்துக்கு செயல் வடிவம் கொடுத்து அவர்களை வந்து இதுதான் உண்மையான அரசியல் அப்படின்னு புரிய வச்சது நம்ம தலைவர் மேதகு பிரபாகரன். அவர் தலைமையில வந்த நம்ம இன்னைக்கு நம்ம கட்சியில சரிவாதியாக அரசியல வந்து நம்ம இடம் கொடுத்திருக்கோம். அது மட்டுமா, இன்னைக்கு களத்துல பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்களுக்கு நிகராக நம்மளுக்கு களமாட வாய்ப்பு தந்ததுனாலதான் எங்கேயோ கன்னியாகுமரியில ஒரு மூலையில இருந்த நான் இன்னைக்கு உங்க முன்னால வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன்னா. இங்க தமிழ் தேசிய அரசியல்ல வரணும்னா நாம் தமிழர்ல மட்டும்தானாங்க பயணிக்கணும்னு கேட்டா நிச்சயமாக இங்க தமிழ் தேசிய அரசியலும் நாம் தமிழர் கட்சியும் வேறு இல்லை. நாம் தமிழ் தேசியத்தை நீங்க பேசுனீங்கன்னா அங்க நாம் தமிழர் கட்சியை தொடாமலோ பேசாமலோ கடந்து போகவே முடியாது. ஏன்னா அங்க இருக்க கோட்பாடு தான் நமக்கு கொள்கையாகவே இருக்கு. மெய்யியலை மீட்டல், வந்து உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குதல், தமிழர் நலன் காத்தல், தமிழருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுத்தல், அப்புறம் இயற்கை வளங்களை காத்தல், இதெல்லாமே நம்ம கொள்கை தானுங்க. எல்லாமே ஒரே கோட்டில்தான் பயணிக்குது. இந்த நிலவளம் காத்தல், நீர் வளம் காத்தல், இதுக்கெல்லாம் ஒரு பாசறை அமைச்சு ஆட்சி அதிகாரத்துல இல்லாம கூட இன்னைக்கு இதெல்லாம் நம்ம செயல்பட்டு இருக்கோம்னா நம்ம கட்சியை தவிர வேற யாருக்குங்க இது சாத்தியப்படும்? இன்னைக்கு பெண்கள் எல்லாத்துலயுமே நம்ம சரியா இருக்கோம், சரிசமமா இருக்கிறோம். இந்த உடல் வலிமையிலும் அதே மன வலிமை போன்று உடல் வலிமையிலும் நம்ம வந்து ஆண்களுக்கு நிகர்னு நிரூபிச்சு காட்டினதுதான் ஈழத்துல உள்ள நம்ம பெண் புலிகள் களத்துல நிரூபிச்சு காட்டினாங்க. பெரிய பெரிய படைகலங்களையும் அந்த ஆபத்தான ஆயுதங்களையும் கையாண்டாங்க. அவங்க வந்து துப்பாக்கிகள், வீரங்கிகள் போன்ற ஆயுதங்களை கையாண்டு கடலிலும் தளத்திலும் வந்து உலக பெண்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பல சாதனைகளை படைச்சாங்க. ஆயுதம் ஏந்தி வரக்கூடிய எதிரி ஆண்களை நடுநடுங்க செய்து அஞ்சாமல் நேருக்கு நேரா நின்னு மோதி பயந்தோட செஞ்சாங்க. இந்த வரலாறுகள் எல்லாம் ஈழத்துல தானே நடந்தது. ஆனா அந்த நேரம் நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நம்மெல்லாம் தொலைக்காட்சிக்கு அடிமையாகி வீட்டுல உட்கார்ந்து மானாட மயிலாடவும் தொலைக்காட்சி சீரியல் தானேங்க நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அன்னைக்கு நாம் எல்லாரும் வீதிக்கு இறங்கி இந்த பெண்களுக்காக, இந்த நம்மளுடைய தாய் சொந்தங்களுக்காகவும் வந்து போராடி இருந்தால் இன்னைக்கு அந்த அரசு அந்த போரோட உக்கிரத்தை சிறிதளவாவது குறைத்திருக்கலாம். நம்ம தாய் இந்த உயிரிழந்த நம்ம சகோதரர்களுடைய எண்ணிக்கையை சிறிதளவாவது குறைத்திருக்கலாம். உலகத்துல எந்த ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்தாலும் இங்கே தமிழ் சொந்தங்கள் வீதிக்கு வருவார்கள், போராடுவார்கள், நியாயம் கேட்டு நமக்காக குரல் கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் ஏற்படுத்த வேண்டும். நமக்கான விலங்குகளை யாராவது ஒருத்தர் வந்து உடைப்பாங்க நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு இல்லாம நமக்கான விலங்குகளை நாமே உடைத்தறியும் வலிமை நாம பெற வேண்டும். மேதகு பிரபாகரன் அவர்கள் தலைமையேற்று அரசியல் கத்துக்கிட்டு இன்னைக்கு ஈழத்தில் நடந்த அந்த போராட்டத்தை ஒரு பாடமாக எடுத்து வந்து நிக்கிற நாம நம்ம கிட்ட சில கடமைகளும் பொறுப்பும் இருக்கு. நம்ம தலைமுறைகளை தமிழ் அறம் சார்ந்து நாம் வளர்த்த வேண்டும். ஏன்னா நம்ம அப்படி அறம் சார்ந்து வளர்த்தும் போது அந்த குழந்தைகள் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குவார்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு குடும்பங்கள் தான் சமூகமா மாறுது. நம்ம இந்த குடும்பத்தை நாம் சரியாக அறம் சார்ந்து வளர்த்து எடுத்தால் நல்ல ஒரு சமுதாயத்தை நம்மால படைக்க முடியும். இன்னைக்கு நம்ம துரோகத்தால வந்து நம்ம வந்து வீழ்த்தது
ஏலம் வந்து துரோகத்தால் வீழ்ந்தோம். ஆனால் அதை இது திரும்ப இந்த தமிழகத்தில் நம்ம அதை மீண்டும் வீழ்ந்திடாமல் அதை மீட்டெடுக்கணும். தமிழகத்தை அதை ஒரு நம்ம உறுதியாக ஏற்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழன்.